அவர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்றைய ஹோம்ஒர்க்கை அன்னனைக்கே முடிச்சிருங்க. நம்ம எப்படி முடிக்காம இருந்தோம் அப்படின்னா நம்மளே ஒரு லேசி ஆயிடும், ஓகேவா? அதனால சோம்பேறித்தனத்தை நீங்க வளர்த்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம கொரோனால இந்த ஒரு நோய் உண்டாக்கி நம்ம ஏற்கனவே வீட்டில் சோம்பேறியா தான் இருக்கிறோம். ஆனாலும் இப்ப நம்ம மேற்கொண்டு நம்ம கூட நடத்துற வகுப்பை நீ கவனிச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், அன்னடைய ஹோம்ஒர்க்கு அன்னன்னைக்கே சேர்ந்து நீங்க சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருந்தாதான் நம்மளால படிக்க முடியும் மாணவர்களே, ஓகேவா? இப்ப நம்ம பாடத்துக்கு வருவோம். என்ன பண்ணுங்க, தலைப்பு என்ன அப்படின்னா அடுக்கு தொடர். இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் அடுக்கு தொடர்லாம், ஓகேவா? இருந்தாலும் அந்த அடுக்கு தொடரை திருப்பி ஒரு திருப்பி நான் ரிவைஸ் பண்றேன், ஓகே? இன்னைக்கு அடுக்கு தொடர் ஒரு டாபிக், இன்னொன்று வந்து இரட்டை கிளவி, இன்னொன்று வந்து இரட்டை கிளவி. ரெண்டும் சேமா தான், ஒரு கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். அந்த டிஃப்ரெண்ட்டை மட்டும் நீங்க கவனிச்சா போதும், ஓகேவா? செல்ல விட்டீங்களா? அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா விரைவு, வெகுளி, உவகை, அச்சம். உவகைனா மகிழ்ச்சி கூட சொல்லலாம். அச்சம் முதலிய பொருட்களில் ஒரு சொல் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வருதல் அடுக்கு தொடர் ஆகும். பிரித்தால் பொருள் தரும், அடுக்கு தொடராகவும் இருக்கும், அதை பிரித்தால் என்ன பண்ணும், நமக்கு பொருள் விளங்கும். திருப்பி ஒன்ஸ் முறை, விரைவு, வெகுளி, உவகை, அச்சம் முதலிய பொருள்களில் ஒரு சொல் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வருதல் அடுக்கு தொடராகும். பிரித்தால் பொருள் தரும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாழ்க வாழ்க, இது என்ன அப்படின்னா உவகை பொருள், உவகை பொருள் இது, ஓகேவா? இப்ப சேர்ந்து வரும்போது வாழ்க வாழ்கன்னு ரெண்டு திருப்பி வந்தாலும் நமக்கு பொருள் புரியுது. அதே ஒரே ஒரு முறை வந்து பிரித்து பொருள் தருது, வாழ்க அப்படின்னாலும் ஒரு பொருள் தரும், ஓகே? வச்சிருக்கீங்களா? அடுத்தது பாருங்களேன், பாம்பு 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 பாம்புனா என்னது, அச்சம், ஓகேவா? இதுமே நமக்கு அடுக்கு தொடர்கள் தான், ஓகேவா? இதே மாதிரி நிறைய எக்ஸசைஸ் மேம் ஒரு 10 கொடுத்துருக்கேன். அந்த 10 நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீனாவே கொஸ்டின் ரீட் பண்ணீங்கனாலே எது அது ஒரு ஒரு சொல் இரண்டு முறை வரும் பொழுது அது அடுக்கு தொடர் ஆயிடுது. இப்ப வாழ்க வாழ்க பாம்பு பாம்புன்னு வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா குலை குலையாய், கொத்து கொத்தாய், மந்தை மந்தையாய், தீ தீ, ஓடு ஓடு, ஓட ஓட, படிக்க படிக்க, கற்க கற்க, வரிசை வரிசையாய், எழுத எழுத, இதெல்லாம் மாதிரி வேலைதான் அடுக்கு தொடர் என்று சொல்றோம், ஓகே? வச்சல குடிங்களா? இப்ப அது சம்பந்தமான நான் ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறேன். அந்த ஹோம்ஒர்க் நீனாவே ஆன்சர் கண்டுபிடிச்சு கீழேருந்து சென்டென்ஸை படிக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கல்வியை டேஸ் அறிவு வளரும், கல்வியை கற்க கற்க அறிவு வளரும், தலைவரை டேஸ் வாழ்த்தினார், வாழ்க வாழ்க என வாழ்த்தினார், தென்னை மரம் கொத்து கொத்தாய் காய்க்கும், அவரைக்காய் குலை குலையாய் காய்க்கும், ஓகே? வச்சுருக்கீங்களா? இப்போ தெரியுதா உங்களுக்கு, வாழ்க வாழ்க பாம்பு பாம்பு, மந்தை மந்தையாய், வரிசை வரிசையாய், இதை தான் நம்ம என்ன சொல்றோம், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றோம், ஓகே? வச்சுருக்கீங்க? அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரட்டை கிளவி. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா இரட்டை கிளவி. கிளவி என்றால் சொல் என்று பொருள், கிளவி என்றால் சொல் என்று பொருள். பிரிக்க முடியாத இரட்டை சொற்கள் சேர்ந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளை உணர்த்தி வருவது இரட்டை கிளவி எனப்படும். இரட்டை கிளவி இரட்டை சொல்லாக வரும், பிரித்தால் பொருள் தராது. நடக்கணிய அடுக்கு தொடர்ல பிரித்தால் பொருள் தரும், இங்க இரட்டை கிளவியில அதை பிரித்தீங்கன்னா என்ன அது நமக்கு பொருள் வராது, ஓகேவா மாணவர்களே? இப்ப திருப்பி வந்துச்சுமோயேன், கிளவி என்றால் சொல் என்று பொருள், பிரிக்க முடியாத இரட்டை சொற்களாக சேர்ந்து வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளை உணர்த்தி வருவதுதான் இரட்டை கிளவி எனப்படும். என்னது, அடைமொழியாக வருவது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடைமொழியாக வருவது. இந்த இரட்டை கிளவி இரட்டை சொல்லாக தான் வரும், ஆனால் பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர்க்கும் இரட்டை கிளவிக்கும் டிஃபரெண்ட் இருக்கு, நல்லா நீங்க தெரிஞ்சுக்க மாணவர்களே. எடுத்துக்காட்டு, மீ சலசல என ஓடிற்று, மரம் மட மட என முறிந்தது. வெறும் சலை அப்படின்னா நமக்கு பொருளே வராது. இப்ப அடுக்கு தொடர்ல பாருங்க, வாழ்க அப்படின்னா பொருள் வரும், பாம்பு அப்படிங்கும்போது ஒரு பொருள் தரும். ஆனா இரட்டை கிளவியில அந்த பொருளை பிரித்தால் என்ன பண்ணாது, பொருள் தராது. அதுதான் இரட்டை கிளவி மாணவர்களே. கலைவாணி டாஸ் என சிரித்தாள், கலகல என சிரித்தாள், ஓகேவா? மழை டாஸ் என பெய்தது, மழை எப்படி பெய்யும்,
தெரியுமா உங்களுக்கு? அப்ப ஆன்சர் கீழே கொடுத்திருப்பாங்க ஓகேவா. அடுத்தது மின்னல் டேஸ் என மின்னியது, பட்டாசு டேஸ் என வெடித்தது, தொடர்வண்டி டேஸ் என ஓடியது, கண்ணன் டேஸ் என படித்து முடித்தான். அப்ப கீழே ஆன்சர் கொடுத்திருக்காங்க, தடதட சரசர கலகல சலசல படபட வெடவெட குடுகுடு கிடுகிடு கடகட பளிச் பளிச் மடமட போல போல ஓகேவா சொல்லப்பட்டீங்களா. இப்ப இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்ப அடுக்க தொடர்ல ஒரு 10 கொஸ்டின், 10 டேஸும் கிரெட்டிக் லெவல 10 டேஸும் கொடுக்குறேன் ஓகேவா. இந்த அப்படியே புக்கு காட்டுறேன், அந்த புக்கை அப்படியே பார்த்து நீங்க தமிழ் நோட்ல ஒன் டைம் அப்படியே அழகா எழுதிக்கங்க. எழுதிட்டு அந்த எக்ஸசைஸ் எழுதி வச்சுக்கோங்க, ஹெட்டிங் போட்டுக்கங்க. அடுக்க தொடர்னா அதை எழுதி கீழே எக்ஸாம் நான் கொடுத்த ஹோம்ஒர்க். இரட்டை கிளவினா அது என்ன, இரட்டை கிளவினா என்னன்னு எழுதி கீழே ஹோம்ஒர்க் ஓகேவா சொல்லிட்டீங்களா. இதுதான் இன்றைய ஹோம்ஒர்க். கவனிங்க எல்லாரும், அடுக்கு தொடர் கொடுத்துருக்கேன் பாருங்களா. கீழ்காணும் கோடிட்ட இடங்களில் சரியான அடுக்கு தொடர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இப்போ ஹெட்டிங் போட்டு அப்படியே அழகாக எழுதிக்கும். கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்சர் நீ கொஸ்டினை ரீட் பண்ணாலே உனக்கு எது ஆன்சர்னு உனக்கு தெரியும், அதை பார்த்து நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க ஓகேவா சொல்லக்கூட்டிங்களா. இதுதான் அடுக்கு தொடருடைய ஹோம்ஒர்க். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம், இரட்டை கிளவி பாருங்க. இரட்டை கிளவினா என்ன, அதனுடைய எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அதுக்கு ஒரு 12 கொடுத்து கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 12 இந்த ரெண்டையுமே நீங்கள் தமிழ் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப நல்லது. இது இலக்கண சம்பந்தமான செய்திகள் தான், இதை நம்ம போக போக நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே மாணவர்களே. இன்றைய வகுப்பு இதோட முடிஞ்சிச்சு, நாளை சந்திப்போம். நன்றி மாணவர்களே.